ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டாம்ப் அண்ட் பென் வந்துட்டு ஒரே பெனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு சாக்லேட்டில் உள்ளது தான். உங்ககிட்ட இந்த மாதிரி டியூப் மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா கிளியர் ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜெல் பென்னோட ரீஃபில் நான் எடுத்துருக்கிறேன். ரீஃபில் எடுத்து கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைட் எனக்கு போதும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோம் ஷீட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்ட் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பென்னோட எண்டு, அதுக்கப்புறம் அந்த லெட் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த இடம் கரெக்டாக மெஷர் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ரீஃபில் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஃபோம் ஷீட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நார்மல் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மல் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ திக்னஸில் நான் ரெடி பண்ணிவிட்டு ரிமைனிங் பீசஸ் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கிடுறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஈவனான லுக்கில் இருக்கும். ஸோ கட் பண்ணியாச்சு. இன்னுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளியர் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கினா ஒரு கவர் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக, ஸோ அந்த கவர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மேலே நார்மல் செலோட்டே போட்டிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு கிளிட்டரி எஃபெக்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளிட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒருவேளை கிளிட்டர்ஸ் இல்லை அப்படின்னா ஓல்டு ட்ரெஸ்ஸில் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிஃப்ட் ராப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கிளிட்டர் பவுடர் இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இது எல்லாமே ஷேக் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துருக்கிறேன். கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நீட்டாக இந்த இடத்துல நான் ஒட்டிக்கிறேன். ரிமைனிங் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். க்ளூ வந்து காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் கேன் கேப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கேப் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபோம் ஷீட்டுமே நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஹைட்டில் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹைட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி இந்த கேப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டாம்ப் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் நார்மல் டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஃபோம் ஷீட் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் கார்ட்போர்ட் வந்து ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா பிடிச்சி, ஸோ அந்த போர்ஷனில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம எழுதுறதுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த லெட் வந்து வெளியில் வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக நீங்கள் சைடில் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாம்ப் ரெடி பண்ணணும். ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் கார்ட்போர்ட் பீஸ்லேயும் வைக்கலாம், இந்த மாதிரி ரப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயுமே வச்சுக்கலாம். நான் ஃபோம் ஷீட்டில் தான் கட் பண்ணியிருந்தேன். ரப்பரில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் ஷேப்பை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேப்பில் வச்சு நம்ம நீட்டாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாம்ப் ப்ளஸ் பென் ரெடி ஆகிடும். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் அந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். நான் கிளிட்டர் பென் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் நார்மல் லெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வாட்டர் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாம்பை இதில் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸ்டாம்ப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட 2-in-1 இந்த ஸ்டாம்ப் பென் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.